இன்னைக்கு நம்ம சேனல்ல தங்க நகரங்களை பத்தி பார்க்க போறோம். எல் டராடோ. இல்ல யாரே ஏஸ்தான் இல்லீங்க, இங்கிலீஷ்ல பேசுறாரு. இங்கிலீஷா? ஆங்கிலம் தேவையா? நான் தமிழ் தானே, நீ தமிழ் தான். இது ஒரு தங்கத்தாலான நகரத்தோட பேரு. இந்த தங்க நகரம் தென் அமெரிக்கால இருக்கிறதா சொல்லப்படுது. அங்கதான் அக்கா மீ முறுபட்டு இருக்கான். கேட்டேன்னு சொல்லுப்பா. வந்து இறங்கி இருக்கல. நாம எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கிறிஸ்டபர் கொலம்பஸ்னு. அமெரிக்காவை கண்டுபிடிச்ச சில நாட்கள்லேயே ஸ்பானிஷ் மக்கள் நிறைய பேரு அமெரிக்காவுக்கு போய் வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படி போன ஸ்பானிஷ் மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அது என்னன்னா, தென் அமெரிக்கால வாழ்ந்துட்டு வந்த முஷ்கா பழங்குடி மக்கள் தான். ஆமாங்க, முஷ்கா பழங்குடி மக்கள் போட்டிருந்த அளவுக்கு அதிகமான தங்க நகைகளும் அந்த தங்க நகைகளை வச்சு அவங்க செய்யற வினோதமான சடங்குகளும் ஸ்பானியர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. என்னடா, பொதுவா பழங்குடி மக்கள்னாலே புலியோட பல்லு, விலங்குகளோட நகங்கள், மற்றும் யானையோட தந்தத்தை வச்சு தானே நகைகள்லாம் செஞ்சு போட்டுருவாங்க, இந்த மக்கள் மட்டும் எப்படி தங்கத்திலே ஜொலிக்கிறாங்கன்னு ஸ்பானிஷ் பீப்புளுக்கு ஒரு டவுட் வந்திருக்குங்க. சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்கவைக்கும் சொக்கவைக்கும் ஜுவல்லரி. இந்த டவுட்டை ஸ்பானிஷ் மக்கள் அந்த பழங்குடி மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போதான் எல்டரடோ தங்கத்தால் ஆன நகரத்தை பற்றி ஸ்பானிஷ் பீப்புளுக்கு தெரிய வந்துச்சு. ஸ்பானிஷ் பீப்புள் இன்னொரு விஷயத்தை கேட்டும் அதிர்ந்து போனாங்க. அது என்னன்னா, இந்த முஷ்கா பழங்குடி மக்கள் அந்த தங்க நகரத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இதை கேட்ட ஸ்பானிஷ் மக்கள் பிறகு எப்படி உங்களுக்கு இவ்வளோ தங்கம் கிடைச்சிதுன்னு கேட்டாங்க. எதுக்கு இத்தனை? எப்படி இல்ல, எப்படிப்பா, எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி? அதுக்கு பதில் சொன்ன முஷ்கா பழங்குடி மக்கள், எல்டரடோ அப்படின்னு ஒரு தங்க நகரம் இருக்கிறதாகவும், அந்த தங்க நகரத்துல இருந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி தான் இவங்க கிராமம் இருந்து வர்றதாகவும் சொன்னாங்க. உடனே ஸ்பானிஷ் மக்கள், ஓ அங்க இருந்து தான் நீங்க இவ்வளவு தங்கத்தையும் எடுத்துட்டு வர்றீங்களா அப்படின்னு அந்த முஷ்கா பழங்குடி மக்கள் கிட்ட கேட்டாங்க. முஷ்கா பழங்குடி மக்களோ, அந்த தங்க நகரத்துக்கு யாரும் போக முடியாதுன்னு, இதுவரைக்கும் அந்த தங்க நகரத்தை யாரும் பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு ஸ்பானிஷ் மக்கள், அப்புறம் எப்படி உங்களுக்கு இவ்வளோ தங்கம் கிடைச்சிது அப்படின்னு முஷ்கா பழங்குடி மக்கள் கிட்ட கேட்டாங்க. அந்த தங்க நகரத்து வழியாக ஒரு ஆறு பாயிறதாகவும், அந்த ஆறு சில தங்கங்களை அடித்து கொண்டு வந்து வேற பகுதிகளில் போடுறதாகவும், அந்த பகுதிகளிலிருந்து தான் தங்கங்களை எடுத்து இவங்க ஆபரணங்கள் செஞ்சு போடுறதாகவும் அந்த முஷ்கா பழங்குடி மக்கள் ஸ்பானியர்கள்கிட்ட சொன்னாங்க. ஸ்பானியர்கள் அந்த தங்க நகரத்தை அடைய ஆசைப்பட்டாங்க. நிறைய திட்டம் போட்டாங்க, நிறைய பணம் செலவழிச்சாங்க. சில பேர் அந்த ஆத்து வழியே போய் கூட அந்த நகரத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த நகரத்தை கண்டுபிடிக்க முடியல. இப்ப வாங்க இந்தியாவோட எல்டரடோவை பத்தி பார்ப்போம். இந்தியாவோட எல்டரடோ அதாவது தங்க நகரம் கோலார் தங்க வயல் KGF. இந்த கோலார் தங்க வயல் கர்நாடக மாநிலத்துல கோலார் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவை ஆட்சி செஞ்ச மேலை கங்கர் அப்படிங்கிற ஒரு ராஜா தான் இந்த கோலார் மாவட்டத்தை தலைநகரமாக வச்சு கர்நாடகாவை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சோழர்கள் இந்த பகுதியை கைப்பற்றி ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. சோழர்களுக்கு அப்புறம் இந்த பகுதியை விஜயநகர பேரரசு சேர்ந்தவங்களும் மராத்தியர்களும் முகலாயர்களும் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. கடைசியாக இந்த பகுதி திப்பு சுல்தான் ஆட்சி கீழே இருந்துச்சு. திப்பு சுல்தான் தான் இந்த சுரங்கம் தோன்றல நிறைய ஆர்வம் காமிச்சாருன்னு சொல்லலாம். இதுதான் நமது தங்க கிணறு, பார்த்தாயா? மூன்று வருடமாக குத்தி குடைந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வா, வர்க் ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. ஆனா திப்பு சுல்தான் காலத்துல அங்க தங்கம் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பகுதி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே வந்தது. அப்பதான் அங்க தங்கமும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலும். தங்கம் கிடைக்குதுன்னா சும்மாவா? அந்த கோலார் தங்க வயலை சுத்தி ஒரு நகரத்தையே உருவாக்குனாங்க இந்த பிரிட்டிஷ்காரவங்க. அது மட்டும் இல்லை,
உலகத்திலேயே இரண்டாவது மின் உற்பத்தி நிலையத்தையும் அமைச்சாங்க. சோலார் தங்க சுரங்கம் தான் உலகிலேயே மிக ஆழமான தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் தங்கம் கிடைச்சாலும் இது என்ன எல்டரோடாவுக்கு ஈக்குவலா அப்படின்னு தானே கேக்குறீங்க? கண்டிப்பாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு நாட்டு வளர்ச்சிக்காக உலக வங்கி கிட்ட கடன் கேட்டுச்சு. ஆனா உலக வங்கி கடன் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்தியா சொல்லிச்சு எங்ககிட்ட KGF கோலார் தங்க வயல் இருக்கு அப்படின்னு உலக வங்கி கிட்ட சொல்லிச்சு. உடனே உலக வங்கி இந்தியாவுக்கு கடன் தர சம்மதிச்சுச்சு. இப்ப தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு KGF பத்தி. இந்திய மொத்த தங்க உற்பத்தியில 80% இந்த கோலார் தங்க வயல்ல இருந்துதான் தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டுச்சு. 2001 இந்த கோலார் தங்க வயலை இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா கோலார் தங்க வயல்ல தங்க இருப்பு கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அங்க வெட்டி எடுக்கப்படுற தங்கத்தை விட அந்த தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுக்கான செலவு அதிகமா இருந்துச்சு. 2004 ஒரு தனி மனிதர் இதை எதிர்த்து வழக்கு போட்டாரு. விடக்கூடாது மாப்பிள, விடக்கூடாது. போடு, போன சட்ட ஆலோசகர் இருக்கு. போன் போடுறதே சட்ட ஆலோசகர் தான்டா. சூப்பரா மாப்பிள. டேய், நீ எப்பட லாயரான? போன வாரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன். மறுபடியும் கோலார் தங்க சுரங்கத்தை திறக்கணும்னு சொல்லியும் இன்னும் 30 அதுல இருந்து தங்க எடுக்க வாய்ப்பு இருக்கிறதையும் அவர் சுட்டி காட்டி அந்த வழக்க போட்டார். இந்திய நாடாளுமன்றத்திலையும் இத பத்தி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானம் என்னன்னா, தனியாருக்கு இந்த தங்க சுரங்கத்தை கொடுக்கணுங்கிறதா. இந்திய அரசாங்கம் இந்த கோலார் தங்க சுரங்கத்தை தனியாருக்கு கொடுத்துச்சுன்னா நாங்க எடுத்து நடத்துறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி வேதாந்தா குழுமம் முன் வந்திருக்கு. எல்டரோடாவை கண்டுபிடிப்பாங்களா? மறுபடியும் இந்த கோலார் தங்க சுரங்கம் திறக்கப்படுமா? கேள்விக்குறியுடன் உங்கள் பாரத பார்வை. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாட பண்றீங்க? எனக்கு எண்டே கிடையாதுரா. என்னோட அடுத்தையும் நய